பிகைண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்காக ரெடி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாக்கோ பட்டர் ஸ்காட்ச் கேக். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் 500 கிராம், தென் கிரீம் ஒரு 300-350 கிராம், கேரமல் சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். நோகாட்டின் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். கனாஷ் பார்த்திங்கன்னா இதுவும் தேவையான அளவு, பட் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு சாக்லேட் இருக்குது. தேவையான பொருளெல்லாம் பார்த்தாச்சு, எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது மேலே இருக்கிற ஸ்பாஞ்செல்லாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 லேயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். சுகர் ப்ளஸ் வாட்டர் சுகர் சிரப் அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரமல் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் லேயர் கேரமல் சாஸ், 1 லேயர் வந்து கனாஷ் சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூகாட்டின் கேஷ்யூ நட் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனதர் ஸ்பாஞ்ச், மறுபடியும் சுகர் சிரப் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணுறோம். 1 லேயர் கேரமல் ஆட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் லேயர் வந்து ட்ரிஃபுல் ஆட் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் நூகாட்டின் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக லேயர் படுத்தாச்சு. மறுபடியும் சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேயர் மட்டும் தான் கேக்கில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து மேலே ஃபினிஷிங் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடில் தான் ட்ரிம் பண்ணிடுங்க. மறுபடியும் ஃபைனலாக மேலே அப்ளை பண்ண போகிறோம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபினிஷிங் சரியாக வரலனா இந்த நைப் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். நான் ஷீட் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் சாஸை ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த
சர்க்கிளில் வச்சு அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி வச்ச கணேஷை மறுபடியும் கேக் மேலே அப்ளை பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை டிசைன் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் கேக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு கார்னிஷ் மேலே வச்சு வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. சார் பார்த்தீங்கன்னா சாக்கோ பட்டர் ஸ்காட்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணால் எக்மோர் லா சாக்லேட் கபேக் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார்.